வணக்கம் தோழிகளே இன்றைக்கி நம்மளுடைய ஹாட் அண்ட் கூல் கிச்சன் சேனலில் வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வந்து நல்லா ஒயிட்டாக இருக்க மஷ்ரூமாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதை வாங்கி நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் போட்டு அலசிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சு அதில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் அதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க மஷ்ரூமில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள் வந்து நிறையவே தேவைப்படாது ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி மாதிரி இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒன்றரை வெங்காயம் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க பெருசாக இருந்தால் ஒன்றரை போதும் அதோட ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க மஷ்ரூம் வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு அதே பேனில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாகணோடனே ரெண்டு பிரியாணி எல்லாரும் போட்டுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நம்ம போட்ட மசாலா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கைவிடாமல் கலரிக்கலாம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து வெளியில் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது அப்போவே நீங்கள் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலறி விட்டுக்குங்க அதோடு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டு அதையும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியே வந்திருக்கு ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி நான் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுங்க நன்றி தோழிகளே வாழ்க வளமுடன்